ஒருத்தர் 25 வருஷம் ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கிறாரு, ஒருத்தர் 25 நாளில் கற்றுக்கிறார். இது எப்படி? இதுதான் என்னுடைய வேல்யூ. நான் இது தான், இதை வச்சு தான் நான் முடிவு பண்ணேன். ஏன் இதை முடிவு பண்ணேன் அப்படின்னா, இது இன்றைக்கே வந்து தினேஷ் கற்றுக்கிட்டாரு அப்படின்னு நீங்கள் தினேஷுக்கு இந்த நிகழ்வு மட்டும் இப்போ மட்டும்தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன ஜென்மத்திலேயோ, இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலேயோ, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வு தேடி 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 கிடைக்காமல் எங்கேயோ ஒரு இடத்துல குத்தி வரும்போது இந்த இடத்துல அதுக்கான ஸ்பார்க்கு, இந்த இடத்துல நிகழ்வு நடந்திருக்கு. ஏன்னா 25 வருஷம் ஒரு பக்கம், ஒரு பக்கம் 25 நாள் தான், இதுதான் வித்தியாசம். எப்படி நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிடம், ஒருத்தர் 25 வருஷம் கற்றுக்கிட்டு இருக்காரு, ஒரு 25 நாளில் எப்படி கற்றுக்க முடியும்? ஏன்னா சும்மா விளையாட்டா இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறேன், கரெக்டு, நம்ம எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறோம், கரெக்டு, இதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே ஒருத்தர் உணர்றாரு அப்படின்னா அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து இன்றைக்கி நேற்றெல்லாம் உள்ளார இல்லை, இது உங்களுக்கு உள்ளாரே இருந்துச்சு, இந்த ஸ்பார்க்கில் அது வெளிப்பட்டிருக்கு, அவ்வளோதான். நன்றி. தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த ஜாதகம் திருமணத்திற்கான காலம் இருக்குது, இந்த ஜாதகம் திருமணத்திற்கான காலம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் எடுத்துங்க. தனிப்பட்ட ஜாதகமாக பார்த்துங்க, அது பொருத்தமாக பார்க்க வேண்டாம். ஒன்று ஒரு 3 மாதம் 6 மாதம் போகட்டும். ஏன்னா இப்போ உடனே பார்த்து அது நல்லது கெட்டதை எடுத்து சொல்லிட வேண்டாம். அதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து, ஏன்னா ஒரு ஜாதகமாக சேர்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரெண்டு ஜாதகமாக நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெருடல் நிறையா இருக்கும். அது சரின்னு சொல்ல வேணாம், தவறுன்னு சொல்ல வேணாம், அப்படி விட்டுருங்க. சப்போஸ் ஒரு 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒரு புரிதல் வந்துச்சுன்னா அது ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும். அதை விட்டு திருமண பொறுத்தது பொறுத்தளவுக்கு அச்சய லக்னத்துக்கு அச்சய லக்னம் பொருத்தம் இருக்குது, அதை மட்டும் என்ன பார்த்துங்க, மற்றபடி எதையுமே பார்க்காதீங்க. நன்றி.